வணக்கம் நேயர்களே, நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது சூப்பர் நேப்பியர் கறவைத்திறனுடைய மாடு எருமை இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது அதுக்கு சென பிரச்சனை வருதுங்க அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் நிறைய சொல்லியிருந்தாங்க. அது எதனால் வருது? இப்போ நான் நிறைய விவசாயிகள் என்ன சொல்லியிருந்தாங்களா, நான் கண்டினியூ சூப்பர் நேப்பியர் போட்டிருக்குங்க, அதிக அளவில் சூப்பர் நேப்பியர் போடுறேன், அதனால் எனக்கு கறவைத்திறன் கூட இருக்குதுங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்குது, ஆனால் அட்டு எண்டில் கடைசியாக வந்து எனக்கு அந்த மாடு சென பிடிக்க மாட்டேங்குதுங்க, எருமை வந்து சென பிடிக்க மாட்டேங்குது, அது அடுத்த டைம் வந்து பருவத்துக்கு வரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலே ஆகுதுங்க, வராத சூழ்நிலையும் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகள் சொல்லியிருந்தாங்க. அது எதனால் அப்படின்னா, சூப்பர் நேப்பியரில் ஆக்சாலிக் ஆசிட் வந்து கொஞ்சம் மற்ற நேப்பியர் கம்பேர் பண்ணுறக்கெல்லாம் அதிக அளவில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அதனால் இப்போ ஆக்சாலிக் ஆசிட் என்ன பண்ணால், இப்போ நம்மளுக்கு ஒரு சில ஃப்ரூட்டில் இருக்கும், நம்ம சாப்பிடும்போது பழங்கள்லாம் நிறைய இருக்கும், ஸோ அதை நம்ம கன்சியூம் பண்ணும்போது கிட்னி எஃபெக்ட் வரும் நமக்கு, அதாவது மனுஷங்களுக்கு வந்து அந்த மாதிரி வரும். கால்நடைகளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அது கால்நடையோட கிட்னி கொஞ்சம் வந்து சஃபர் பண்ணுறதில்லாத, அது சென பிரச்சனை வர்றதுலையும் வந்து அதனோட எஃபெக்ட்டுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து பாதிக்குதுங்க. ஸோ அதனால் சூப்பர் நேப்பியரை வந்து கம்ப்ளீட்டாக நான் போட வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகள் சொல்லியிருந்தாங்க. இல்லைங்க, அந்த மாதிரி கிடையாது. இப்போ இது சூப்பர் நேப்பியரில் இந்த மாதிரி பிரச்சனை வர்றது உண்மையும் கூடாதாங்க. இப்போ அதனால் அதனால் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இதை வந்து நம்ம ஒதுக்கி விட வேண்டாம். இப்போ சூப்பர் நேப்பியர் நம்ம போடலாம், இதே கெடா ஆட்டுக்கு அது மாதிரி இருக்கிறதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராதுங்க. ஏன்னா அதில் ஆக்சாலிக் ஆசிட் பிரச்சனை இருந்தாலுமே அது மேல் ப்ரீடுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, ஃபீமேல் ப்ரீடுக்கு மட்டும்தான் அந்த மாதிரியான பிரச்சனை வருது. ஸோ இப்போது அது எப்படிங்க நம்ம வந்து பாதுகாக்கிறது? இதையும் நாங்கள் போடணும், அதாவது சூப்பர் நேப்பியர் இல்லாமே வேண்டாங்க. ஏன்னா நான் அதிக அளவில் போட்டுட்டால் அது வந்து கால்நடையை அதிக அளவு விரும்பி சாப்பிட்டு பழகிருச்சுங்க. ஸோ இப்போ அது சூப்பர் நேப்பியரும் இருக்கட்டும், இருந்தாலும் இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி தீர்வு காங்கிறது அப்படி. விவசாயிகள் கால்நடைகளுக்கு தீவனம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்தை நிறைய யோசிக்கணும். ஏன்னா இப்போ ஒரே பயிரை வந்து நம்ம கண்டினியூ கொடுக்கக்கூடாது. இப்போ நம்ம ஒரு மாடு வச்சுருந்தாலும் சரி, ஒரு அதிக அளவில் வந்து நம்மளோட ஃபார்மில் மாடுகள் இருந்தாலும் சரி, இப்போ நம்ம கவனித்து நம்ம கொடுக்கணும். இப்போ லெக்யூம் கிராப் இருக்கணும், தீவன மர வகைகள் இருக்கணும், நேப்பியரில் ஒரு டைப் இருக்கணும், அதே மாதிரி கோயஃபஸ் இந்த மல்டிகட் சொர்க்கத்தில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 வகையான தீவனங்கள் இருக்கணும். ஸோ விவசாயிகள் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, சூப்பர் நேப்பியர் மட்டும் போட்டுட்டு நம்ம கண்டினியூ நான் என்னோடய ஃபார்மை சக்ஸஸிவாக ரன் பண்ண முடியுமா அப்படின்னா, அதுதாங்க முன்னே சொன்ன மாதிரி அது அந்த மாதிரி வந்து ரொம்ப பாசிட்டிவாக கொண்டுட்டு போக முடியாது. அதனால் சூப்பர் நேப்பியரை மட்டும் கொடுக்குறத விட்டுட்டு மற்ற கிராப்பு லெகியம் கிராப்பை கொடுக்கணும். அதிக அளவில் ப்ரோட்டீனுடைய லெகியம் கிராப் நிறைய இருக்குது, ஸோ அதை கொடுத்துக்கணும். ஃபைபர் கிராப், அதாவது இப்போ அகத்தி பார்த்திங்க அப்படின்னா ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக உடையுது. அதே மாதிரி நம்ம வாரத்துக்கு ஒரு முறை முருங்கை இலையும் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கும்போது அனைத்து வகையான சத்துக்களும் இருக்கணும், கிடைச்சிரும் கால்நடைகளுக்கு. ஸோ இதை வந்து பியூராக ஒரே ஒரு பயிரை மட்டும் நம்ம சூஸ் பண்ணி கொடுக்கறதுனால மட்டும்தான் இதில் ஆக்சாலிக் ஆசிட் எஃபெக்ட் இருக்குது. அதனால் கால்நடைகளுக்கு பியூராக ஒரே வகையான தீவனம் கொடுக்கும்போது ஒரு சில பிரச்சனைகள் வருது. அது வந்து பெரிய பிரச்சனையாகவும் அந்த விவசாயிகள் கால்நடைகளில் பார்த்து நிறைய சஃபர் ஆகிடுறாங்க. ஸோ அதனால் விவசாயிகள் மற்ற தீவனங்கள்லாம் இருக்கணும், அதில் இதுவும் ஒன்றா இருக்கணும். இப்போ அகத்தி இருக்கணும், வேலி மசால் இருக்கணும், குட்டை நேப்பீர் இருக்கலாங்க, ரெட் நேப்பீர் இருக்கலாம், கோயஃபஸ் இருக்கலாம், சூப்பர் நேப்பீரும் இருக்கலாம். இப்போ எல்லாமே இருக்கும்போது அதோட ஒரு ஸ்டெப்பும் கூட வச்சுக்கலாம். ஸோ விவசாயிகள் அந்த கால்நடைகளுக்கு எஃபெக்ட் இருக்கிறதுன்றது நிறைய விவசாயிகள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அது வந்து உண்மையும் கூட அப்படின்றதுக்கு உண்டான பதிவு தாங்க இது. இதில் நம்ம எந்த அளவில் நம்ம குறைக்க முடியும் அப்படின்னா, அந்த ஆக்சாலிக் ஆசிட்டு ப்ராப்ளம் இருக்குதுன்றது ஒன்றுங்க. இப்போ அதிலேருந்து கண்ட்ரோல் பண்ணணுன்னா இந்த சூப்பர் நேப்பியர் மட்டும் அதிக அளவில் வேண்டாங்க. சூப்பர் நேப்பியர் நல்லாவே கொடுக்கலாம், ஆனால் மற்ற பயிரும் வந்து மற்ற தீவனங்களும் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கலப்பு தீவனம் எல்லாமே இருக்குது இந்த கிரீன் ஃபாடரில் அப்படின்னா இதுவும் கொடுக்கும்போது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ விவசாயிகள் இந்த சூப்பர் நேப்பியரை பிரச்சனைன்றது இது தாங்க. அதே மாதிரி இதை வந்து நம்ம ப்ராப்பராக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு மற்ற தீவனம் கூட சேர்த்து நம்ம கொடுக்கணும். இதே மாதிரி நம்ம சேஃப் கட்டர் மிஷின் வச்சுருக்கோம், நீங்கள் சொன்ன அந்த 4-5 பயிரையும் ஒன்றா சேர்த்து சேஃப் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி எல்லா தீவனத்தையும் சேஃப் பண்ணிவிட்டு அது வந்து ஒன்றா சேர்த்து ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். 2 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், க்ரீன் மாறாமல் இருக்கும், பச்சை தன்மை மாறாமல் இருக்கும், அதை நீங்கள் கொண்டு போய்ட்டு கால்நடைகள் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது கால்நடைகளுக்கு சென பிரச்சனை வராதுங்க, அதே மாதிரி கறவை திறனுக்கும் வந்து எந்த அளவுலையும் பாதிப்பு வராது. ஸோ இதை விவசாயிகள் கவனித்து இதை அதிக அளவில் கொடுக்கறத தனிப்பட்ட முறையில் அதிக அளவில் கொடுத்து விடுதான் ஒரு மற்ற பயிரோட கலந்து அதிக அளவில் கொடுக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கால்நடைகளுக்கு வராது அப்படின்னு இந்த பதிவு மூலம் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி நேயர்களே.